வணக்கங்க அண்ணே. 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் HS 1.3ல இது ஃபர்ஸ்ட் சம் கண்ணு. இந்த மொத்தம் இதில் 10 கணக்குகள் இருக்கு 1.3ல. இதை பற்றியும் இந்த ஒரே நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா சமையும் இடையில ஹோம் ஒர்க் கொடுத்தனோட நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ண வசதியாக இருக்கும். அதனால் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவும் ஒரே சம்மில் நான் ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாங்கண்ணு. க்வெஸ்சனை கவனமாக படிங்க. லெட் எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துருக்கு. பி அண்ட் பி எ ரிலேஷன் ஆன் என் ஃபைண்ட் த டொமைன் கோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குதாமா, எக்ஸ் கமா ஒய் வடிவில் இருக்குதாமா. அதாவது சச் தட் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் வந்து எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என், ஒய்ன்றது நேச்சுரல் நம்பர்ஸுக்குள்ள இருக்குதாமா. அப்புறம் ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு. ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு சொல்றாங்க. ஆக எக்ஸும் ஒய்யும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என் அப்படின்னா எக்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஆக நம்ம ஆனா ஒய்க்கு வந்து ஒரு டெபினேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டெஃபினேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்ல அதாவது எக்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா. அந்த எக்ஸ் எக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 2x, ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னா ஒரு ஒரு நம்பரையும் 2 மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும்னு அர்த்தம். இந்த எக்ஸ் வந்து ஒரு ஒரு நம்பரையும் 2 மல்டிப்ளை பண்ணா வரக்கூடியது தான் ஒய் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, எக்ஸ் வந்து ஒன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், 2 × x. இது நல்லா கவனிங்க, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்னு ஃபர்ஸ்ட்ல போடணும் நீங்க. அதாவது எக்ஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அவங்க கொடுத்துருக்கிற 2x எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும், 1 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 அர்த்தம். இது ஒய், எக்ஸ் 1, ஒய் வந்து நமக்கு என்ன கிடைச்சது, ஒய்னா ஒய் ஈக்குவல் டு 2 × x. எக்ஸ் இது இதுதான் இதுதான் எக்ஸ், அது எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம போடணும், 2 மல்டிப்ளை பண்ணணும், 2 வந்துருச்சு. அப்போ எக்ஸ் 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 1 இருக்கும்போது ஒய் என்னவா இருக்கு, 2 இருக்கு. அப்போ எக்ஸ் 2 அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 2 × 2 இல்லையா. இங்க எக்ஸ் எக்ஸ் 2 அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், 2 தான் போடணும் நீங்க. ஆக 2 × 2 = 4. அப்ப எக்ஸ் 2 இருக்கும்போது ஒய் என்னவா இருக்கு, 4 இருக்கு. அதே மாதிரி 3 போடும்போது 3 × 2, எக்ஸ் 3 இருக்கும்போது ஒய் வந்து 6 இருக்கு. அப்புறம் எக்ஸ் 4 இருக்கும்போது 4 × 2, ஒய் வந்து 8 இருக்கு. எக்ஸ் வந்து 5 இருக்கும்போது ஒய் வந்து என்னவா இருக்கு, 5 × 2, ஒய் வந்து 10 இருக்கு. புரியுதுங்களா, இதெல்லாம் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்டர் பேரை நம்ம எழுதணும். இப்போ எக்ஸ் ஒய் இப்படிதான் எழுதணும். எஃப் வந்து எப்படி எழுதணும், எக்ஸ் கமா ஒய்னு எழுதணும். அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி எழுதணும், ஃபங்க்ஷன் வந்து ஆர்டர் பேர்ல எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, இது வந்து எக்ஸ் இது வந்து ஒய், 1, 2, 1, 2, அப்புறம் 2, 4, 3, 6, 4, 8, 5, 10, இப்படி போயிட்டே இருக்கதா, டாட் 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 வைக்கணும் நீங்க, போயிட்டே இருக்கும். இதை வந்து நீங்க ஒரு ஏரோ டயக்ராம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டணும். ஏரோ டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸும் ஒய்யும் வரைஞ்சிக்கோங்க. எக்ஸும் ஒய்யும் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10 அப்படி வரைஞ்சிக்கிட்டே போங்க. டாட் டாட் வைக்கணும் கடைசியில, கடைசியில டாட் வைக்கணும், 3 டாட் வைக்கணும். ஒய் வந்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஆனா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னா வந்தது 1 = 2, எக்ஸ் 1 ஒய் என்னவா இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 நீங்க எக்ஸ்ல ஒய் எக்ஸ்ல 1 இருந்து 2 வந்து என்ன பண்ண நீங்க ரிலேஷன் பண்ணணும் சரிங்களா. அப்புறம் 2 வந்து 2 எக்ஸ்ல 2 இருக்கும்போது ஒய்ல என்ன இருக்கு, 4 இருக்கு. எக்ஸ்ல 2 இருக்கும்போது ஒய்ல 4 இருக்கு, நீங்க ரிலேஷன் பண்ணணும், ஏரோ டயக்ராம் வரையணும். அப்ப 3 இருக்கு, எக்ஸ்ல 3 இருக்கும்போது ஒய்ல என்ன இருக்கு, 6 நீங்க ஏரோ டயக்ராம் வரையணும். அப்புறம் எக்ஸ்ல 4 இருக்கும்போது ஒய்ல 8 இருக்கு, எக்ஸ்ல 4 இருக்கும்போது ஒய்ல 8 ஏரோ டயக்ராம் வரையணும். புரியுதா. அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ல 5 இருக்கும்போது ஒய்ல 10 இருக்கு. அப்போ 5, 10 இப்ப எல்லாமே ஃபங்க்ஷன்ல இருக்கா. இப்ப டொமைன்ன்றது என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் தான் வந்து உங்களுக்கு டொமைன், இது வந்து கோ டொமைன். அப்படியே எடுத்து எழுதிக்கணும், டொமைன் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு போட்டு டாட் 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 எழுதணும். அப்புறம் கோ டொமைன்ன்றது அப்படிதான் எழுதணும், கோ டொமைன் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 10 வரைக்கும் போட்டு ஒரு 3 டாட் வச்சுட்டு இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ரேஞ்சுன்றது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா எழுதணும். ரேஞ்சுன்றது இந்த கோ டொமைன்ல எது எதெல்லாம் ரிலேஷன் ஆயிருக்கு, ஃபங்க்ஷன் ஆயிருக்குன்னு பாக்கணும். நீங்க எது எதெல்லாம் ரிலேஷன் ஆயிருக்குன்னு பாக்கணும், 2, 4, 6, 8, 10 மட்டும் தான் இருக்கு ரேஞ்ச் வந்து, அதுதான் நீங்க எழுதணும். ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன வரும், 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இப்ப அடுத்து நம்ம 6 எடுத்தோம்னா 6 × 2 12 வரும் இல்லையா, அப்படி போயிட்டே இருக்கு, 12, 14. அந்த உங்களுக்கு வந்து என்னது,
தமிழ் இரட்டைப்படையன் புரியுதா, அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஈவன் நம்பர்ல போயிட்டே இருக்கும். அப்போ இது என்ன எழுதணும், க்வெஸ்சன் எல்லாம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் கேட்போம், இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. இது ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு, ஏன்னா ஆல் எக்ஸ் இன் டொமைன் ஆஸ் யூனிக் இமேஜ் இன் எல்லாத்துக்கும், அதாவது எக்ஸ் இருக்கிற எல்லா இதுக்குமே வந்து எலமெண்ட்டுக்குமே வந்து என்ன இருக்கு, வயிற வந்து இமேஜ் இருக்கு. அப்ப அதை எப்படி எழுதணும், ஆல் எக்ஸ் இன் டொமைன் ஆஸ் யூனிக் இமேஜ் இன் ஒய், தேர்ஃபோர் இட் இஸ் எ ஃபங்க்ஷன். புரிஞ்சுதுங்களா?